எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு சுப நேரமான ஒரு மணி நேரத்தை தாங்கி வருகிறது. இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். நிச்சயம் உங்களை மிகப்பெரிய அளவில் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் மாற்றக்கூடியது. நினைத்த ஆசையை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ஒரு மணி நேரம் விளங்குகிறது. மறந்தும் தவறவிடாமல் நண்பர்கள் அனைவரும் இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மாதா மாதம் பௌர்ணமி திதி என்று ஒரு திதி வரும். இந்த பௌர்ணமி என்பது சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி திதியினுடைய சிறப்புகள், மகிமைகள், அதனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மார்கழி பௌர்ணமி நாம் விரதம் இருந்து அம்பாலை வழிபட்டோம், கண்ணபிரானை வழிபட்டோம், சிவனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த மார்கழி பௌர்ணமி திருநாளன்று இன்னொரு ஒரு அரிய நிகழ்வும் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி திதி நிறைவடையக்கூடிய அந்த சமயத்திலேயே வருகிறது அந்த அரிய ஒரு நிகழ்வு. இது அனைத்து பௌர்ணமி திதிகளிலும் வரும். அதிலும் மார்கழி பௌர்ணமி திதியில் வருவது சிறப்பு. காரணம் என்ன? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னுட்டு கண்ணபிரான் சொல்றார். சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி நிறைவடையும் அந்த நேரத்திலே இந்த காலமானது வரும். இது என்ன காலம், இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த டைம் பேரு சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்றது. இந்த சோடசக்கலை நேரம் என்பது என்ன? குறிப்பிட்ட மணி நேரங்கள் இருக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தில் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களின் சக்தி ஒரு சேர இந்த பூமியின் மீது 5 நொடிகள் விழும். அந்த 5 நொடிகள் விழக்கூடிய நேரத்தை கணக்கீடு செய்வதே இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்றது. மொத்தமாக எவ்வளவு நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும்னா 2 மணி நேரம் இருக்கும். இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடிகள் தான் திருமூர்த்தி தெய்வத்தினுடைய அந்த திருவருள் இந்த பூமியின் மீது விழும். அது எந்த டைம் அப்படிங்கிறத நாம தான் அறிந்து கொள்ள வேண்டும். அது எந்த டைம்னுட்டு நம்மளால் துல்லியமாக சொல்லிட முடியாது. சரி, இந்த சோடசக்கலையை பற்றி சொன்னீங்க, இந்த சோடசக்கலை டைமை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை திதியல் முடிவடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது அமாவாசை திதி பௌர்ணமி திதி நிறைவடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம், அதை தான் நாம் சோடசக்கலை நேரம் என்று சொல்லுகிறோம். அந்த வகையில் இன்று பௌர்ணமி திதியானது காலை 10:22 நிறைவடைகிறது. ஸோ எப்படி நாம் சோடசக்கலை டைமை கணக்கீடு பண்ணுவோம்? இந்த 10:22 முன்பும் பின்பும் இருக்கிற 1 மணி நேரம். எப்படி இந்த சோடசக்கலை டைம் எப்பொழுது தொடங்குகிறது? 9:22 முதல் 11:22 வரை. அதாவது இந்த திதி நிறைவடைகிற நேரத்திற்கு முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம். இதுதான் சோடசக்கலை நேரம் நாம் சொல்கிறது.
இந்த டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக வர்றது ரொம்ப ரேர். நம்மளுக்கு ஏதுவாக காலை மதியம் அந்த மாதிரியான பொழுதுகளில் வர்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த முறை அப்படி வந்திருக்கிறது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு அப்படின்னு நாம் சொல்கிறது. சரி, இந்த 2 மணி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு தியானத்தில் ஈடுபடணும். பூஜை அறை சென்றோ அல்லது தனியான ஒரு இடத்திலோ ஒரு பலகையோ அல்லது ஒரு விரிப்பின் மீதோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு ஒரு தீபத்தை நீங்கள் எரிய விட்டு நீங்கள் உங்களோட கண்களை மூடி முதுகுத்தண்டை நேராக வைத்து 2 மணி நேரமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையை மனதில் கொண்டு அந்த ஆசை எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக நிறைவேற வேண்டுமா இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைக்க வேண்டும். இந்த 2 மணி நேரமும் நீங்கள் எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக இறைவனிடத்திலே பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது நிச்சயமாலும் இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடிகள் திருமூர்த்தி தெய்வத்தினுடைய திருவருள் இந்த பூமியின் மீது விழும். அப்படி விழுந்தது என்று சொன்னால் அந்த 5 நொடிகளில் நீங்கள் நினைத்த அனைத்து ஆசைகளும் தீரும். சார், இது நாம் எதுக்கெதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? தடைகள் நீங்கணும், திருமணம் நடக்கணும், அதே மாதிரி வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் லைஃப்பில் இதுக்கு தான் அப்ளை பண்ணோம், இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான விஷயமுமே இல்லை. அனைத்து விதமான செயல்களுக்கும் அனைத்து விதமான தேவைகளுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணலாம். எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாலும் வெற்றி அடையுங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. உங்களுடைய காரிய சாதனைகளை வெற்றி அடைய வைக்கும் இந்த 2 மணி நேரம். என்ன கேட்டாலும் என்ன நினைத்தாலும் எந்த தடையும் இல்லாமல் நிச்சயம் இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் முழு தியானத்தில் ஈடுபாடோடு ஈடுபடும் பட்சத்தில் நிச்சயமாலும் நிறைவேறும். இதை பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் செய்யலாம். இவர்கள் தான் செய்ய வேண்டும், இவர்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் செய்யலாம், நிச்சயமாலும் நல்ல பலன் உண்டு. சரி, ரைட்டு. இப்படி நாம் செய்யறதின் மூலமாக முழு பலனை உடனே எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாலும் முழு பலன்களை உடனே எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த சோடசக்கல டைமை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடனடியாக, அதாவது அடுத்த சோடசக்கல டைம், அடுத்த அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி வருவதற்கு உள்ளாகவே அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி அவர்கள் ஆனந்தமாக இருப்பதாக என்னிடம் ரொம்ப ரொம்ப பர்சனலாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்புகள் மிக்கது இந்த சோடசக்கலை நேரம். அதுவும் மார்கழி பௌர்ணமி திருநாள் அன்று வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நாம் யாருமே தவறவிடக்கூடாது. எல்லாருமே பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு தகவலை நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் நாம் நிறைய ஆன்மீக சடங்குகளை செய்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயம்தான் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு கோலமிடுவது. மார்கழி மாதம் சூரியன் உதித்த பிறகும் தூங்கக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. அதன்படி மார்கழி மாதம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து குளித்து முடித்துவிட்டு குளிர்ந்த நீரில் குளித்தால் நல்லது. சார், குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாதுங்கிறவங்க ஹாட் வாட்டரில் கூட குளிக்கலாம். குளித்து முடிச்சுட்டு இறை சிந்தனையில் முழுமையாக ஈடுபட்டு அதன் பிறகு நீங்கள் கோலம் போடணும். பச்சரிசி மாவுனால, இதனால் பச்சரிசி அப்படின்னு சொல்கிறச்சு, இந்த கோலம் என்பது அலங்காரத்திற்காக போடப்படுவது அல்ல, அது ஒரு கவர்ச்சிக்காக போடப்படுவது அல்ல, அது தர்மத்திற்காக போடப்படுவது, பல உயிர்களுக்கு பசினை ஆற்றுவதற்காக போடப்படுவது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கோல மாவை தயார் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடையில் விற்கிற அந்த கல்லுப்பொடி அது வேண்டாங்க. நீங்களே பச்சரிசியை வாங்கிட்டு வந்துட்டு பதமாக அதை அரைச்சிட்டு நீங்கள் கோலத்திற்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு அரிசி துகள்களையும் ஒவ்வொரு ஜீவன்கள் எடுத்து சென்று அதை சாப்பிடும் பொழுது
உங்களுக்கு அது அவ்வளவு நல்லது, உங்களுடைய வம்சத்தையே அது வாழச் செய்யும் என்பதே எந்த விதமான ஐயமும் இல்லை. சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது, ஒருவர் 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு எளிமையான வழி, எறும்புகளுக்கு உணவிடுங்கள் அப்படின்னு சொல்லுது. சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது. எறும்புகளுக்கு ரவை போடுறது, சர்க்கரை போடுறது, அரிசி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிற பட்சத்தில் உங்களோட வாழ்வே மாறும், உங்களுடைய விதியே மாறும் அப்படின்னு சொல்லலாம். தானத்தில் உயர்ந்த தானம் அன்னதானம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் முற்றிலுமாக நீக்க செய்யும் இந்த அன்னதானம். அதாவது விதின்னு சொல்லுவோம், விதியை மீறி எதுவும் இல்லை, ஏற்கனவே எல்லா விஷயமும் எழுதப்பட்டு விட்டது என்பது உண்மை என்றாலும் கூட நாம் செய்யும் தான தர்மங்களுக்கு சக்தி உண்டு, விதியையே மாற்றும் சக்தி உண்டு, விதிக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சொல்லுவாங்க சார் ஜாதகத்தில் அருமையாக இருக்குது, உங்களுக்கு கட்டங்கள்லாம் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னாலும் அவர்களால் முன்னேற முடியவில்லை, எத்தனை பேர் பார்க்குறோம். அதாவது ஜாதகம் என்பது ஒரு விதமான ஒரு ஆரம்பம் மட்டுமே, அதை நாம் முடிவு என்று சொல்லிட முடியாது, அதையே வாழ்க்கையிலே அப்ளை பண்ண முடியாது. ஒருவர் பிறந்த நேரத்தின்படி அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கணிப்பு மட்டுமே ஜாதகம். அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகள், அவர்கள் பழகும் மனிதர்களை பொறுத்தே மாறுபடுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா வாழும் காலத்தில் தான தர்மங்கள் செய்கிறோம், மனிதர்களுக்கு செய்ய முடியல அந்த அளவுக்கு வசதிகள் இல்லைன்னா எறும்புகளுக்கு செய்யணும், அப்படி செய்தோம்னா விதியே மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மார்கழி மாதம் முழுவதும் பச்சரிசினால் கோலம் போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கோலம் போட்ட பிறகு பூஜை அறை சென்று தீபம் ஏற்றி சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் யாவும் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது. அதாவது அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே, மார்கழி பௌர்ணமி திருநாளிலே நீங்கள் தவறாமல் இந்த சோடசகல டைமையும் பயன்படுத்துக்காங்க. மார்கழி மாதம் முழுவதும் பச்சரிசினால கோலம் போட்டு சகல விதமான நன்மைகளையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.